மிச்சம் என்ற அச்சம் இனி வேண்டாம். தீபாவளி ஸ்நாக்ஸ் நிறைய பேர்த்துக்கு மிச்சமாக இருக்கும், இல்லை சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பிட முடியாமல் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருப்பாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, அதை நம்ம வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்து புது ரெசிபியாக மாற்றிடலாம். இது வந்து ஓட்டு பக்கோடா, கொஞ்சம் மிக்சர், கொஞ்சம் காரா பூந்தி, அதுக்கப்புறம் முறுக்கு. இது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது, பக்கத்து வீட்டில் கொடுத்தது, எல்லாமே மிக்ஸ் ஆகி வேறு இருக்குது. கொஞ்சம் தட்டு வடை. இது எல்லாத்தையும் வந்து மாற்றலாம், மிக்சரை வந்து வடையாக மாற்றலாம், அப்புறம் தட்டு வடையை ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக மாற்றலாம். ஓட்டு பக்கோடா, ஓட்டு சாட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பூந்தி, பூந்தி ரைத்தா பூரிக்கு சைட் டிஷ்ஷாக ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே முறுக்கு முறுக்கு குழம்பாயிருச்சு. எல்லா டிஷ்ஷஸுமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது, உங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மிக்சரை வந்து வடையாக மாற்றின ஒரு கதை. மிக்சரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக வந்து அந்த பல்ஸில் போட்டு ரெண்டு தடவை வந்து ஓட்டுங்க. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறமேலு இது கூட கொஞ்சமாக வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இவ்வளோ தான் போட்டிருக்கேன். அளவு கம்மியாக இருக்கிறனால வெங்காயம் எல்லாமே அளவு கொஞ்சமாக இருக்குது. இதையும் வந்து லைட்டாக திருகி விடுங்க போதும், இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க, ஏன்னா இது ட்ரையாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம், ஊற்ற வேண்டாம், லைட்டாக தெளித்த மாதிரி விட்டுட்டு அப்புறம் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு அந்த தண்ணி வந்து உள்ளே இழுக்கணும்ல, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வைங்க போதும். இப்படி வச்சுட்டு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வடையாட்ட பக்குவமாக ஆயிடுச்சு. நல்லா மாவு வந்து நம்ம யூஸ்வலாக வடை மாவு அரைச்ச மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். அப்புறம் வடைக்கு வந்து நம்ம எப்படி தட்டுவோம் அது மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு 7 வடை அவ்வளோதான் வந்தது, 1 கப் மிக்சர் இருக்கும்னு நினைக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க, உள்ளே எல்லாமே வெந்திருக்கு. ஸோ ஜஸ்ட்டு வந்து போட்ட உடனேயே அது நல்லா வந்து பொரிஞ்சிரும், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிரும். ரொம்ப அது எண்ணெயெல்லாம் மறுபடியும் குடிக்காது, ஏன்னா அவ்வளோதான். நான் இப்போ வந்து ரொம்ப எடிட்டெல்லாம் இதில் பண்ணல, அப்படியே வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, க்ரிஸ்பியாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். எம்மி வடை நிஜமாலுமே அவ்வளோ பொறுப்புறன்னு சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது காரா பூந்தியை பெப்பர் ரைத்தாவாக எப்படி ஒரு பூரிக்கு சைட் டிஷ்ஷாக மாற்றினேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு 4-5 கரண்டி பூந்தியை போடுங்க. போட்டுட்டு அவ்வளோதான், மறுபடியும் பாயில்லாம் பண்ண வேண்டாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அப்போவே எடுத்துருங்க, எடுத்து இப்படி வடிகட்டிடுங்க. எக்ஸஸாக இருக்க ஆயில் கூட வடிக்க அந்த தண்ணியில் வந்து போயிடும். இப்போ ஒரு 1/2 கப் தயிர், கொஞ்சம் உப்பும் மிளகும் போட்டு கலந்துக்கங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க அந்த பூந்தியை அதில் போட்டுடலாம். இது ஊறி கொதக்கொதன்னு போயிடும், அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. அதுக்கப்புறம் ஊறி தயிரெல்லாம் குடிச்சிட்டா கூட அப்படியே இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங் வரைக்கும் கூட அது ரொம்ப நல்லாவே இருக்கும். மேலால் கொஞ்சம் பெப்பர் தூளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கோங்க. பாருங்கள், பார்த்தாலே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து பூரிக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்திக்கு கூட இதை வந்து சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு இதோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, முறுக்கு குழம்பு. பாருங்கள், இது துண்டு பிஞ்சு போன முறுக்கு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முறுக்கை வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உடச்சி வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இஞ்சி வந்து கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க, அரிஞ்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை,
கொத்தமல்லி தலை, ரெண்டு சின்ன தக்காளி, பெருசாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் 2 ஸ்பூன் இதில் நான் சேர்த்திட்டேன். இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கோங்க போதும். முறுக்குலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ உப்பை வந்து நம்ம அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை இதில். இப்போ நம்ம முறுக்கை போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுருங்க. முறுக்கு உடஞ்சி குழஞ்சி எதுவுமே ஆகாது. நல்லா ஊறி வடைக்கறி மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாட்டவே வச்சுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மேலால் கொஞ்சம் முறுக்கை போட்டுருங்க. நல்லா ஊறி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த ஓட்டு பக்கோடா வந்து ஓட்டு சாட்டாட்டா ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி ஓட்டு பக்கோடா தான் எடுத்திருக்கேன். இது ஒருத்தங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்க, கையில் வச்சு நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேல வெங்காயம், லெமன், கொத்தமல்லி, தக்காளி, சாட் மசாலா, சாஸ், டொமேட்டோ சாஸ் அது சில்லி சாஸ் எது வேணால் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு நொறுக்கி வச்சுருக்க இந்த ஓட்டு பக்கடெல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சாட் மசாலா. ஏற்கனவே வந்து நம்மளுக்கு அந்த ஓட்டு பக்கோடாலேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும், அந்த சாட் மசாலாலேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும், சாஸ்லேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சால்ட் போட தேவையே இல்லை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. இது ரொம்ப நேரம் முன்னாடியே நீங்கள் கலக்கி வச்சிடலாம். ஏன்னா இது சீக்கிரம் வந்து ஊறி போகாது. இந்த பேல் பூரி அந்த பொரியெல்லாம் போட்டால் ஊறி போகும்ல, அந்த மாதிரி இது ஊறி போகாது. இது வந்து ஒரு 1 or 2 hours கூட நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது இதுவும் ஒரு சூப்பரான ஐட்டம் பாருங்கள், தட்டு வடை. இந்த தட்டு வடையை வந்து எப்படி தட்டு மயோ அப்படின்னு பேர் வச்சுட்டேன், மாற்றிருக்கோன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வெள்ளரிக்காய் அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஒரு வெள்ளரிக்காய் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து இது கூட வேறு வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் எக்கு கூட நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றனா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு எந்த காய்கறியாக இருந்தாலும் நம்மளோட விஷ் தான், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி தனித்தனி ஒரு வெஜிடபிள் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸை வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டுட்டு இது கூட வந்து மயோனீஸ் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ மயோனீஸ் மிக்ஸ் பண்ண வேண்டாம், அதை சாப்பிட மாட்டேங்கிறவங்க நல்லா வந்து திக்கான தயிர் அது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பெப்பர் தூள் வேணாலும் போட்டுக்கலாம், சில்லி பவுடர் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது கூட வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மயோனீஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் வேணும்னா சுகர் கூட சேர்த்திக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங், நம்ம வந்து சாலடுக்கு வந்து மேலே ஊற்றுறது. கொஞ்சோண்டு சாஸ் இது மேலே தடவிக்கிங்க. இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு 3 தட்டுக்கு மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி சாஸ் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்னால் இப்போ இதே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நம்மளுக்கு எது கிடைக்குதோ அது போட்டுக்கலாம். இல்லாட்டி வெறும் சாஸ் மட்டும் போட்டுட்டு விட்டுருங்க. இதையும் வந்து அந்த ஃபுல் இதுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஒரு சைடு மட்டும் அந்த தட்டு வச்சா போதும், அந்த மறுபடியும் மேலே சாண்ட்விச் ஆட்டை வைக்க தேவையில்லை. அதுவே கொஞ்சம் ஹெவியான ஒரு ஸ்நாக் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மயோனீஸ் மிக்ஸ் பண்ண குக்கும்பர் பீசஸை இது மேலே வந்து வச்சிடலாம். இது யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் அழகாக வந்து செஞ்சு உடனே வந்து சர்வ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.